நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய வரலாறு ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம், ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லயும் நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். பெய்டு வெர்ஷன்லயும் நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஆசிரியர்கள் இரண்டுல உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். சோ இன்றைய வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த BGTRB ஹிஸ்டரி பாடத்திற்கு முத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் 10 யூனிட். இந்த 10 யூனிட்டுக்கு சிலபஸ் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய புக் என்ன, சோ முதல்ல மூல புத்தகங்கள் என்னென்ன, சோ இந்த மூல புத்தகங்களை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரெண்டாவது, இந்த மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், ஒன்லைன்ல க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், பணியாளர்கள், அதே மாதிரி இல்லத்தரசிகள், இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தடு உங்களுக்கு பயன்படும். அதே மாதிரி மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் பேங்க், நம்ம எந்த அளவுக்கு தேர்வை எழுதி பாக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய படிப்பும் சிறப்பாக இருக்கும், நம்மளுடைய மதிப்பெண்ணும் அதிகரிக்கும். அப்ப தேர்வு தொடர்ச்சியாக என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். இந்த தேர்வுக்கான வழிமுறைகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகள், எப்படி எல்லாம் படிக்கணும், எந்த புத்தகத்தெல்லாம் படிக்கணும், சோ இதற்கான பயிற்சிகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு நம்ம கொடுக்கறோம்னா அதற்கான மெட்டீரியல் சரிங்களா, மெட்டீரியல் கொடுத்து அந்த மெட்டீரியலை படிச்சு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம எழுதணும். சோ இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிளஸ் PDF. சோ இந்த மெத்தட்ல இருந்தா நல்லா இருக்கும். சோ இது இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செய்தி, இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய செய்தி. BGTRB நீங்க தமிழா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாடப்பிரிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிலபஸ், அந்த சிலபஸ் வைஸா படிக்க வேண்டிய புத்தகம் என்ன, சோ அடுத்து அந்த புத்தகத்துல வந்து ஒன்லைன் அதிகப்படியான தேர்வுகளை உள்ளடக்கிய க்வெஸ்சன் பேங்க், சோ அந்த புக்களுக்குடியான பயிற்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் நம்ம படிச்சுட்டு அப்படியே தேர்வு எழுதுவதற்கான வழிமுறை. சோ இது ஃபுல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், சிறந்த முறையில தேர்வுக்கு தயாராகி வெற்றி பெறலாம். சோ ஒவ்வொரு பகுதியுமே உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% வந்து பாத்தீங்கன்னா உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு தகவல்களையுமே தெரிய வைத்து வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். சோ இத ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமது சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய BGTRB ஹிஸ்டரிக்கு பயன்படுத்தக்கூடிய பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக சுபி டீமானது உங்களுக்கு என்ன செய்யறோம், வழங்குறோம். சோ அப்ப இந்த 5 பகுதியுமே உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். 2000 ரூபாய் மிக குறைந்த கட்டணம், 2000 ரூபாய்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸா என்னென்ன புக்கு, சோ அந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல் கொடுத்துறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் PDF வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதே மாதிரி க்வெஸ்சன் பேங்கோட PDF வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம், அந்த பயிற்சி வகுப்பு கொடுத்து அந்த பயிற்சி வகுப்புல கொடுக்கக்கூடிய PDF உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். அடுத்து மெட்டீரியல், ஒவ்வொரு தேர்வுக்கான மெட்டீரியலை உங்களுக்கு கொடுத்து அதை படிக்க வைத்து அதுல இருந்து நம்ம நினைச்சப்போம், அந்த மெட்டீரியலுடைய PDF கொடுத்து உங்களுக்கு படிக்க வச்சு நம்ம நினைச்சப்போறோம் தேர்வுக்கு கூட்டிட்டு போகிறோம். ஆன்லைன் பிளஸ் PDFல நீங்க நினைச்ச போறீங்க தேர்வு எழுத போறீங்க, அப்படி இருக்கிற பட்சத்துல மிக குறைந்த கட்டணம் 2000 ரூபாய் இருந்தாலே போதும், இதை நீங்க நினைச்சலாம், எதிர்நோக்கிடலாம். அப்ப நமது சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே நம்ம நினைச்சலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா PDF-ஆவும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகங்களாகவும் நம்ம நினைச்சிடறோம்.
ப்ரொவைட் பண்றோம். அப்ப இந்த அஞ்சு பகுதியுமே உங்களுக்கு வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முதல்லயே நான் சொல்லிட்டேன், 185 தேர்வுகள்ங்கிறது உங்களுக்கு நான் நினைச்சிட்டேன், டீடைல் கொடுத்துட்டேன். அப்ப இந்த 185 தேர்வுகள் சொல்லும் போது இந்த 185 தேர்வுகள்ல உங்களுக்கு என்னென்ன தேர்வுகள் நம்ம கொடுக்க போறோம். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் சொல்லி பார்க்கும் பொழுது, முதல்ல மேஜருக்கான டெஸ்ட் ஹிஸ்டரி, இந்த ஹிஸ்டரிக்கான டெஸ்ட் உங்களுக்கு நம்ம நினைச்சப்பறோம் கொடுக்க போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி, இந்த சைக்காலஜிக்கான டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி ஜிகே, ஜென்ரல் நாலேஜுக்கான டெஸ்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், எலிஜிபிள் டெஸ்ட். சோ இந்த 4 பேட்டர்ன்களுமே உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கொடுக்க போறோம். சோ இந்த 4 பேட்டர்ன்லயுமே நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேர்வுக்கானத பிடிஎஃப் உங்களுக்கு முன்பாகவே கொடுத்து அதை படிக்க வச்சு அடுத்து அந்த பிடிஎஃப்ல இருந்து தேர்வு. அப்ப நீங்க புத்தகம் சொல்லி எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, உங்களுக்கு தேவையான பிடிஎஃப், ஒன்லைன் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சோம் இங்க பிடிஎஃபா உங்களுக்கு கொடுத்து 2000 ரூபாய் நுழைவு கட்டணத்தோட இந்த டெஸ்ட் உங்களுக்கு நினைச்சப்பறோம் நம்ம கொடுக்க போறோம். அப்ப ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மெத்தடு ஃபாலோ பண்றோம். ஒரு மெத்தடானது வந்து பாத்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக். இந்த ஸ்கூல் புக்குங்கிறது வெரி வெரி மஸ்ட், எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, பள்ளி பாட புத்தகங்கிறது தான் பிளேஸ்மெண்ட். இதை நீங்க நன்றாக படிச்சுட்டு தான் அடுத்து நினைச்சணும் பிஜி யூஜிக்குள்ள போறது மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் முழுமையாக உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிடறோம் தொகுத்து, அதனுடைய மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து நம்ம நினைச்சிடறோம் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது நுழைவு கட்டணம் 2000 ரூபாய் செலுத்தக்கூடியவர்களுக்கு. அதே மாதிரி சைக்காலஜி 2வது மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா 12 புக்கு, நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம், மூல புத்தகங்கள் நம்ம கையில என்னென்ன புக்கு இருக்கணும், ஆசிரியருடைய பெயரோட நம்ம 12 புக்கு சொல்லியிருப்போம். ஸோ இந்த 12 புக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல இருந்து 2வதாக உங்களுக்கு மூல புத்தகம் கொடுத்தோம். அடுத்து சைக்காலஜியில இருந்து டெஸ்ட், ஜிகேல இருந்து டெஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான மெட்டீரியல் கொடுத்து அதுல இருந்து தேர்வு. ஸோ எல்லாத்துக்குமே மெட்டீரியலுடைய பிடிஎஃப் கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சப்பறோம் தேர்வு கொடுக்க போறோம். இது நுழைவு கட்டணம் 2000 ரூபாய் பெய்டு பேஜ். அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்குறோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்னா என்ன, உங்களுக்கு இந்த 12 புத்தகம், இந்த 12 புத்தகங்களை வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஆசிரியர், இந்த 12 புக்கை டோட்டலா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபீஸ் வரும். இந்த 5000 ரூபீஸ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், 4600 ரூபாயாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் இந்த 12 வாலியூமையும் உங்களுக்கு மூல புத்தகத்தையும் அப்படியே நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த 12 புத்தகங்கள் 4600 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு, உங்களுக்கு சைக்காலஜிக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் மெட்டீரியலுடைய பிடிஎஃப், ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கானது பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி டெஸ்ட் ஃப்ரீயா உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் கொடுத்துறோம். பயிற்சிங்கிறது காமனா எல்லாத்துக்குமே இருக்கதான். அப்ப வெறும் 2000 ரூபாய் நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபோட டெஸ்ட் வந்துடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4600 ரூபாய் செலுத்தும் போது 12 மூல புத்தகம் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடும். ஸோ மற்ற சைக்காலஜி ஜிகே தமிழ் இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடும் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்துரும் மிக 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 குறைவான கட்டணத்துல. அப்ப இந்த தேர்வு எப்போ உங்களுக்கு ஆரம்பிக்குது, March 31, 2024 ஆரம்பிக்கக்கூடிய தேர்வு, டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த தேர்வை வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்கள் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் நடத்துறோம். முதல்ல புதன்கிழமை ஒரு தேர்வு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு கொடுக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் ஸ்டார்ட் ஆனோம்னா 3 தேர்வுகளை நம்ம கொடுக்குறோம். ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு தினந்தோறும் தேர்வாக இதை கொடுத்து இதை நினைச்சிடறோம் இந்த பேஜை உங்களுக்கு ஃபினிஷ் பண்றோம். தேவையான தகவல்களை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம்.
அப்ப இந்த டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிற பொழுது முதல்ல 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கு, அடுத்து மூல புத்தகம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல புத்தகங்கள் 12 புத்தகங்கள் 4,600 ரூபாய் செலுத்தி வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நம்ம இலவசமா கொடுக்குறோம். ஏற்கனவே நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு 50% தள்ளுபடியுடன் ₹1,000 செலுத்தினா போதும். சோ இது எல்லாமே மார்ச் 31 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறுதி நாளாக நம்ம நினைச்சுக்கலாம், ப்ரொவைட் பண்றோம். அடுத்து ஆன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், நீங்க ஒவ்வொரு தேர்வுக்குமே படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம நினைச்சிருவோம், PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம், முன்பே உங்களுக்கு நம்ம நினைச்சிருவோம், கொடுத்துருவோம். அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ அப்ப இந்த 185 தேர்வுகள், அதே மாதிரி மெட்டீரியல், சோ இதற்கு நீங்க பணம் செலுத்த வேண்டிய வழிமுறைகள்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகாரப்பூர்வ எண் நம்ம கொடுத்துருக்கோம், கூகுள் பே, போன்பே இதுல செலுத்திட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், உங்களை அந்த டெஸ்ட் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத சொல்லிடுவோம். அப்ப இதற்கான ஸ்டடி பிளான் என்ன, உங்களுக்கான சிலபஸ் என்ன, ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய தேர்வு என்ன சொல்லி பார்க்கும்பொழுது இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முதல் தேர்வானது உங்களுக்கு ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா 6th டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கொடுப்போம். அடுத்து மூல புத்தகங்கள், சரிங்களா? அப்ப முதல் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வரலாற்று ஆதாரங்கள், 7th and 11th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல இருந்து தேர்வு. அதே மாதிரி உங்களுக்கான டாபிக், அந்த டாபிக் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது, என்ன வகுப்புல இருக்குது, அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம், கொடுத்துரும். அப்போ பள்ளி பாட புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற போது கிட்டத்தட்ட 37 தேர்வு, அடுத்து முழு மாதிரி தேர்வு ஒரு 3ஓட டோட்டலா 40 டெஸ்ட் ஆனது ஸ்கூல் புக்கு கண்டென்ட்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு கொடுத்துறோம். சோ இது போக மூல புத்தகங்கள் சொல்லி எடுத்துக்கிறோம். சோ மூல புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இதே கண்டென்ட் தான். சோ இந்த கண்டென்ட் அந்த 12 மூல புத்தகங்கள்ல இருந்து இருக்கும். ஒவ்வொரு டாபிக்குமே 2 தேர்வா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12 மூல புத்தகங்களை நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல இப்ப முதல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஆதாரங்கள் சொல்லி எடுத்துக்கும் போது 2 தேர்வா கொடுப்போம். இந்திய புவியியல் 2 தேர்வு, ஹரப்பா நாகரிகம் 2 தேர்வு. அப்போ மொத்தமா பார்த்தோம்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 37 டாபிக், முழு மாதிரி தேர்வோட உங்களுக்கு 40 டாபிக் வந்துடும். 2 தேர்வாகங்கும் போது 80 டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், ப்ரொவைட் பண்ணிடும், சரிங்களா? ஸோ மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்டானது வந்து பார்த்தீங்கன்னா 80 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மூல புத்தகங்கள்ல இருந்து வந்துடும். அப்போ ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு 40, மூல புத்தகத்திலிருந்து 80, 120 தேர்வு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு கொடுத்துறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், சைக்காலஜி, GK. ஸோ இதற்கான ஷெடியூலும் அடுத்து உங்களுக்கு அந்த குரூப்பில் 1x1 கொடுத்துருவோம். அப்போ 37 டாபிக் கொடுத்துருக்கு. இந்த 37 டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ். இது ஸ்கூல் புக்கு மூல புக்குன்னு நம்ம நினைச்சிடறோம். இதிலிருந்து 120 தேர்வாக நம்ம நினைச்சிடறோம், கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தேர்வுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி பாட புத்தகம்னா பள்ளி பாட புத்தகத்துடைய PDF உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிற வேண்டிதான். இந்த ஸ்டாண்டர்டில் போய் அந்த புக்கை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு PDF நம்ம கொடுக்க மாட்டோம். மொத்த புத்தகத்தினுடைய PDF உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மொத்த PDF உங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் இந்த புக்கை இருந்து எடுத்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கிற வேண்டியதான். அப்போ முதல் டாபிக் என்ன சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த முதல் டாபிக் ஆனது உங்களுக்கு இந்திய வரலாற்று ஆதாரம், 7th and 11th இருக்க அந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்ணி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்திய புவியியல் டென்த்து புக்களுடைய மெட்டீரியல் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மொத்த மெட்டீரியலுடைய PDF இந்த 37 தேர்வுக்கான PDF மொத்தமாக உங்களுக்கு நம்ம நினைச்சிருவோம், கொடுத்துருவோம். அப்போ மெட்டீரியல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் க்வெஸ்சன் எல்லாமே இதுக்குள்ளேயே உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களை சிறந்த முறையில் வழிநடத்தி பணிக்கான உத்தரவாதத்தை நம்ம கொடுத்தோம். அப்போ இந்த 12 மூல புத்தகங்கள் என்னென்ன புத்தகம், ஸோ அதனுடைய ரேட்டு எல்லாமே இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். முதல் புத்தகம் சிந்து சமவெளி முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு,
இந்திய வரலாற்று சுதந்திரத்திற்கு முன்பு இந்திய அரசியல் அமைப்பு ஒரு அறிமுகம், சமகால இந்திய வரலாறு, சுதந்திரத்திற்கு பின் இந்தியா, பல்லவ பாண்டிய சேர சோழ மன்னர்களின் வரலாறு, தற்கால தமிழ்நாடு வரலாறு, முற்கால தமிழ்நாடு வரலாறு, ஐரோப்பிய வரலாறு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம், 4600 ரூபாயாக, 4600 ரூபாயாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம். வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணம் 2000 ரூபாய் செலுத்தி இதனுடைய பிடிஎஃப் ஃபுல்லாமே, டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் ஃபுல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 2000 ரூபாய் செலுத்தினான்றது. எதுனாலும் சரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மார்ச் 31 இதற்கான இறுதி நாளாக நம்ம நினைச்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆகவே தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு நம்ம கொடுக்குறோம், ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கருத்திற்கு, உங்களுடைய தேவைக்கு சுபிக்குழுவோடு பயணிங்கள், சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பெற்று 2024 தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.